உடற்கட்டுக்கு சிறப்பு பெற்ற நடிகர் பிரபலம் திரு அருண் விஜய் அவர்களை கரவொலி எழுப்பி வரவேற்போம். வெண்ணிலா கபடி குழு மற்றும் பல பிரபலங்களில் முன்னணி பாத்திரமேற்று நடித்த விஷ்ணு விஷால் அவர்களை கரவொலி எழுப்பி வரவேற்போம். சினிமா மட்டுமல்ல, டெலிவிஷன் சீரியல்ஸ் இரட்டை ரோஜா, பகல் நிலவு போன்ற தொடர்களில் பிரபலம் பெற்றவரும் மற்றும் தமிழ் திரையுலகில் சிறப்பு பெற்று சிறந்து விளங்கக்கூடியவரும் பிக்பாஸ் 4 2020 சீசன் பிரபலம் சிவானி நாராயணன் அவர்களை கரவொலி எழுப்பி வரவேற்போம். எ வெரி குட் கிரிக்கெட் பிளேயர் நேர்பார்வை, ராட்சசன், கதம், குள்ளநரி கூட்டம், ஜீவா, முண்டாசுப்பட்டி, மாவீரன் கிட்டு, இன்று நேற்று நாளை மற்றும் பல திரைப்படங்களில் நடித்த விஷ்ணு விஷால் அவர்களுக்கு மரியாதை செய்யப்பட்டிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து சிவானி நாராயணன் அவர்களுக்கும் மரியாதை செய்யப்பட்டிருக்கின்றது. திரு ராஜேஸ்வரி அவர்கள் இப்பொழுது கௌரவிக்கப்பட இருக்கின்றார்கள். சிங்கப்பெண்ணை என்று இவரை அன்பாக அனைவரும் அழைக்கக்கூடிய தருணம் இது. அண்ட் இன்டர்நேஷனல் மாஸ்டர் அத்லீட் இவர்கள் மூத்தோர் தடகள போட்டி மட்டுமல்ல, இளமை காலத்தில் தடகள போட்டிகளில் பல பதக்கங்களை வென்ற பெருமைக்கு சொந்தக்காரர் இ ராஜேஸ்வரி அவர்கள். அவர்களுக்கு மட்டும் புகழ் சேர்க்கவில்லை, இந்த ஒட்டுமொத்த தடகளத்திற்கே புகழ் சேர்த்திருக்கின்றார்கள் என்பதை குறிப்பிடத்தக்கது. சங்கீதா மோகன் is getting the first place in shot put with a performance of 8.90 meters. We call upon Sangeeta Mohan to the stage, please, to receive the medal and certificate. Sangeeta Mohan, whether you are available, please come. Please come on to the stage. And that is Sangeeta Mohan getting the first place for shot put. And here we will have to make a mention that he had been a national medalist in 100 meter hurdles and high jump as well in the regular athletics. Getting the gold medal for shot put. Pratap Singh Robinson, the second place winner of shot put. Moving on to shot put, 40 plus, winner of shot put in men 40 plus. Moni Ramakrishnan for 5 kilometer walk. 5 kilometer walk for 75 plus. Major Vidyasagar Chitrapu, please, winner of 5 kilometer walk in 40 plus. Shri S. Ravi Kumar. B. Damodaran, third place winner in 5 kilometer walk, 55 plus. Winner in javelin throw, Mala. Jagdish Nagarajan. Gold medal winner in 40 plus. Thank you.
Very good noon to one and all. இங்கே வந்திருக்கவங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். I'm really happy to be a part of Chennai Masters. Chennai District Masters Athletic Association நடத்துகிற இந்த சாம்பியன்ஷிப்பில் கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷம். And all the members in the dais, Vishal and Chandramurthy sir, Shivani and other two dignitaries, ellarkum enudaya vanakkangal. I'm very happy to see so much of enthusiasm with the participants here. So romba romba mukkiyamaana vishayam enna na mudiyavargalum idhula kalandu parisugal vendirukanga. Modhal avanga ellarkum participate panna ellarkum enudaya vaazhthukal indha nerathila therivichikiren. It is something really nice to see so much of enthusiasm with all of them. முதியோர்கள் மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய மேத்தலிட்ஸ் இங்கே இருக்காங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் கைஸ், எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். டு ஆல் தி கேர்ள்ஸ் அஸ் வெல், ஸோ ஐம் ரியலி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் பீயிங் ஹியர். அண்ட் ஃபிட்னஸ்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அது எந்த ஃபார்மில் வேணால் இருக்கலாம். ஸோ அத்லெட்டிக்ஸ்ன்றது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு அங்கமாக இருக்குது. ஸோ ஐ திங்க் யூ கீப் யுவர் செல்ஃப் ஃபிட் அண்ட் பை டூயிங் திஸ் அண்ட் இது முக்கியமாக எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வில் கலந்துக்கணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை. அண்ட் ஐம் ரியலி ஹாப்பி டு பி அ பார்ட் அண்ட் சண்முகி சாருக்கு ரொம்ப நன்றிகள். Thank you sir for organizing such a lovely event here. So and once again in the COVID time at least we got to meet. I think this is the first time I'm coming out on a press thing, so I'm really happy. And things are easing out, but adhu mattum illama let's be careful. பண்ணுறதுல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இன்னும் காலங்கள் நம்ம வந்து இதை தொடர்ந்துட்டு தான் இருக்கணும். ஏன்னா கோவிட் டைம் அப்படி தான் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் கேர்ஃபுல்லாக இருங்க, ஃபேமிலியை பார்த்துக்குங்க, அண்ட் பி ஹாப்பி அண்ட் ஸ்டே ஃபிட். தேங்க்யூ. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு வின் பண்ண எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் உங்களெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ பெருமையாகவும் ப்ரௌடாகவும் இருக்குது. நீங்கள் எல்லாருமே இன்றைக்கி வின் பண்ணவங்க எல்லாருமே ஒரு முன் உதாரணம் எத்தனையோ பேருக்கு. என்ன உட்பட்டு எல்லாத்தையும் நீங்கள் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது நடத்தி கொடுக்குற சார்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இட் வாஸ் அன் சண்முகமூர்த்தி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம ஸ்டேஜில் இருக்கிற அண்ணன் செண்பகமூர்த்தி அவர்களுக்கும், விஷ்ணு விசால் அவர்களுக்கும், அருண் விஜய் அவர்களுக்கும், எம்எல்ஏ அண்ணன் மூர்த்தி அவர்களுக்கும், சிவானி அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த 28வது ஆண்டு தடகள போட்டியை வயதானவருக்கு நடத்தி வெற்றி பெற்றவர்களுக்கும் கலந்து கொண்ட அனைவருக்கும் வெற்றி பெற்றவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இது போல நிறைய இதில் எல்லாரும் கலந்துக்கிட்டு மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு மேட்ச்லையும் நீங்கள் ஜெயிக்கணும். அந்த ஸ்பிரிட் இருக்கிற வரைக்கும், இந்த வெற்றி பெறணுன்ற நோக்கம் இருக்கிற வரைக்கும் உங்களுடைய ஹெல்த்து எல்லாமே எப்போவுமே வந்து நல்லாயிருக்கும். அதனால் அதை நோக்கியே எல்லாருடைய பயணமும் இருக்கணும். வெற்றி ஒன்றே குறிக்கோள், நிச்சயமாக எல்லாருக்கும் நல்லபடியாக வெற்றி கிடைக்கும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி இங்கே வந்திருக்கிறேன். நான் லாஸ்ட் 2-3 இயர்ஸாக இங்கே வரணும்னு ஆசைப்பட்டேன். நிறைய வாட்டி மூர்த்தி சார் சொன்னார், மிஸ் ஆயிடுச்சு. பட் இந்த வாட்டி நான் கண்டிப்பாக வரேன்னு சொல்லி சார் கேட்காமலே நானே சொல்லிட்டேன். ஸோ உங்களெல்லாரும் எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேடில் இருக்கிற அனைவருக்கும் வணக்கங்கள். நான் பேசிக்கலி ஒரு ஸ்போர்ட்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வரேன்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் நிறைய ஸ்போர்ட்ஸ் படங்கள் பண்ணுறேன். இன்றைக்கி நிறைய பேரை பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி, இந்த வயசில் நம்மளாலலாம் இந்த மாதிரி ரன்னிங் போக முடியுமா இல்லை நடக்க முடியுமான்னு கூட தெரில. அந்த அளவுக்கு எல்லோரும் அவ்வளோ ஃபிட்டாக இருக்கிறாங்க. இப்போது ஒரு 40 தொட போகிறேன், அப்பயே லைட்டாக வண்டி வாங்குது, உடம்புலாம் வலிக்குது. 60, 70, 80, 90 வரைக்கும் இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. அண்ட்
கேட்கும்போதே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அண்ட் நான் அடிக்கடி இங்கே வருவேன், நேரு ஸ்டேடியம் நிறைய பேர் பார்ப்பேன், நிறைய ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, நிறைய ரன்னிங் போவாங்க. அப்போல்லாம் யோசிப்பேன் இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் நம்மளும் ரெகுலராக பண்ணிக்கணும்னு. ஸோ இப்போ லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக தான் வந்து ரொம்ப முயற்சி பண்ணி ரெகுலராக ஃபிட்னஸில் இறங்கணும், கரெக்டாக பாடி வச்சுக்கணும். ஏன்னா பாடி கரெக்டாக இருந்தால் மைண்ட் நல்லா இருக்கணும்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புவேன். அண்ட் எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ், பாசிட்டிவ் எனர்ஜி வந்து பாடி நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ அது நிறைய நிறைய வருஷம் போனாலும் என் ஹெல்த் வந்து என்றைக்குமே மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு நான் ரொம்ப பிலீவ் பண்ணுவேன். அண்ட் மூர்த்தி சாருக்கு ரொம்ப நன்றி, நீங்கள் எல்லோரும் ரொம்ப லக்கி அவர் மாதிரி ஒரு பிரசிடென்ட் உங்களுக்கு கிடச்சிருக்காருன்னு. ஏன்னா லைஃப்பில் நான் வந்து இது வரைக்கும் வந்திருக்கேன்னா மூர்த்தி சார் ஒரு முக்கியமான ஒரு பங்கு அதில் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு நான் சொல்லுவேன். அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நிறைய சொல்லிக் கொடுத்தாரு சினிமா பற்றி, ப்ரொடக்ஷன் பற்றி நிறைய சொல்லிக் கொடுத்தாரு, வியாபாரம் பற்றி நிறைய சொல்லிக் கொடுத்தாரு. அதெல்லாம் நிறைய ஹீரோஸ்க்கு வந்து தெரியாது வந்த புதுசில். பட் நான் வந்து அங்கே அவரோட நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவேன், நிறைய பேசுவேன். நீர்ப்பறவை படம் பண்ணார், குள்நறி கூட்டம்லாம் எனக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்தாரு. ஸோ நிறைய விஷயம் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். பயங்கர பாசிட்டிவான ஒரு பர்சனாலிட்டி. அண்ட் இன்னைக்கு வரைக்கும் அவர்கிட்ட கற்றுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஸோ யூ ஆல் வெரி லக்கி டு ஹாவ் அ பிரசிடென்ட் லைக் ஹெம். அண்ட் அவரோட பேஷன், அவரோட இன்ட்ரெஸ்ட் வந்து ஸ்போர்ட்ஸில் எப்போ பேசினாலும் தெரியும். அண்ட் நான் ஆசைப்பட்டேன் அவர் வந்து இந்த காம்படிஷனில் கலந்துக்குவாருன்னு, பட் அவருக்கு காலில் அடிபட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வெரி வெரி ஹாப்பி டு பி ஹேர். அண்ட் எல்லா பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்கும் ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கிறதோட முயற்சி எடுத்து அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதே ஒரு பெரிய வெற்றி தான் நான் நம்புவேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐம் ஹாப்பி டு பி ஹேர். அண்ட் ஐ ஹோப் அகைன் ஐ கம் ஹியர், திருப்பி வந்து இந்த மாதிரி நிறைய காம்படிஷனில் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். உங்கள் எல்லாரையும் வந்து மறுபடியும் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ ஸோ மச். சென்னை டிஸ்ட்ரிக்ட் மாஸ்டர்ஸ் அத்லட்டிக் அசோசியேஷனுடைய 28வது ஆண்டு விழாவினுடைய நிகழ்ச்சியினுடைய தலைவர், அனைவரையும் உயர்த்தி பார்க்க நினைக்கும் எங்களுடைய ஆர்வின் நண்பர் அண்ணன் செண்பகமூர்த்தி அவர்களே, எஸ்என்ஜே நிறுவனத்தினுடைய உரிமையாளர் அண்ணன் ஜெயமோகன் அவர்களே, உடலை கட்டாக வைத்திருப்பதில் மிகவும் பிரபலமான நம்முடைய அருள் விஜய் மற்றும் விஷ்ணு விஷால் அவர்களே, சிவானி அவர்களே, மற்றும் இங்கு சிறப்பான முறையில் வருகை தந்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மூத்தோருக்கும் இந்த மாதிரி விளையாட்டுகள் மிகப்பெரிய அளவில் உண்டு. கிட்டத்தட்ட 70-75-80 வயசு வரைக்கும் உள்ளவர்கள் மிக சிறப்பாக இந்த போட்டிகளை கண்டுகளிக்கிற கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்த செண்பகமூர்த்தி சாருக்கு இந்த வாய்ப்பு தொடர்ந்து இது 28 வருடங்களாக நடந்தாலும் எவ்வளவு தூரம் இது அறிமுகமாயிருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த சீசன்லேருந்து இது வந்து என்ன ஒன்றா பன்மடங்கு பெருகணும். இப்போ இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்துவதன் மூலமாக இந்த அடுத்தடுத்த வருடங்களில் இந்த பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்து நிறைய வந்து உருவாகணும். இன்றைக்கி வந்து ஒரு 1000 பேர் இந்த 35லேருந்து ஒரு 70 வரைக்கும் கலந்துக்கிட்டாங்கன்னா அடுத்த வருஷம் ஒரு 2000 பேர் 3000 பேர் அளவில் அதெல்லாம் நடத்தி காட்டக்கூடிய தகுதியும் திறமையும் பெற்றவர் நம்முடைய செண்பகமூர்த்தி சார். அவரால் எதையுமே செய்து சிறப்பாக செய்து முடிக்க முடியும். அதுக்கு சிறப்பாக செய்வதற்கு சொந்தக்காரர் அவர். எனவே இங்கு மெடல் வாங்கினவங்களுக்கும் போட்டியில் கலந்து கொண்டவங்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தினை தெரிவித்து, நம்முடைய தானே தலைவர் தளபதியார் முதலமைச்சர் அவர்கள், உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த ஸ்போர்ட்ஸில் இப்போது டோக்கியோ ஒலிம்பிக்கில் மெடல் வாங்கினவங்களுக்கு 3 கோடி ரூபாய் நிதி கொடுத்துருக்கிறாரு. அதே போல் ஸ்போர்ட்ஸுக்காக என்ன வேண்டுமானாலும் தமிழக அரசு செய்ய தயாராக இருக்கின்றது. எனவே எங்களை போன்றவர்களெல்லாம் வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரிலே இந்த முதியோர் விளையாட்டு போட்டி அதற்கு பெரிய ஒரு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்பதை கண்டிப்பாக வருகின்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் கேட்டு பெறுவேன் என்று கூறி, இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்த ஐயா செண்பகமூர்த்தி அவர்களுக்கும் அவர்களுடைய குழுவினருக்கும், இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி முடித்து தந்த அவருடைய குழுவினருக்கும் கலந்து கொண்டவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாம்